மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. எஸ்ஐ ஆகணுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போலீஸ் கனவில் இருந்த இளைஞர், மாய வலை வீசிய மோசடி கும்பல், ஸ்கெட்சில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டர், அதிரும் காக்கிகள் வட்டாரம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே உள்ள இம்மன்குத்து தப்பட்டை கிழவன் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவரது மகன் பிரசாந்த். இவருக்கு வயது 22. கல்லூரி படிப்பை முடித்த இவர் காவல்துறையில் பணியாற்ற வேண்டுமென முயற்சித்து வருகிறார். இந்நிலையில் பிரசாந்திற்கு தன்னுடைய உறவினர் ரமேஷ் மூலம் குட்டி என்கிற ஜெயராஜ் என்பவர் அறிமுகமாக்கியுள்ளார். இதையடுத்து பிரசாந்திற்கு ஜெயராஜ் காவல்துறையில் எஸ்ஐ பணி பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார். ஆனால் அதற்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறியுள்ளார். அப்போது இதை கேட்டு சிறிது தயக்கமடைந்த பிரசாந்த் இந்த விஷயத்தை தனது பெற்றோரிடம் கூறியிருக்கிறார். அதற்கு அவர்கள் பணத்தை எப்படியாவது கட்டிவிடலாம், நீ காவல்துறையில் சேர்ந்தால் போதுமென தெரிவித்தனர். இதனிடையே ஜெயராஜிடம் பேசியபடி முதற்கட்டமாக 20 லட்சம் ரூபாயும் இரண்டாம் தவணையாக 5 லட்சம் ரூபாயும் பிரசாந்த் அவரிடம் வழங்கியுள்ளார். இதையடுத்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட ஜெயராஜ் திருப்பூர் மாநகரில் நல்லூர் காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றும் முரளிதரன் மூலம் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். அப்போது அதை நம்பிய பிரசாந்த் தனக்கு வேலை கிடைத்துவிடும் என்ற மகிழ்ச்சியில் இந்த விஷயத்தை தனது உறவினர்களிடம் சொல்லி வந்துள்ளார். இத்தகைய சூழலில் சமீபத்தில் உதவி சப் இன்ஸ்பெக்டருக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. ஆனால் அதில் பிரசாந்தின் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரசாந்த் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். அதன் பிறகு இது குறித்து தான் பணம் கொடுத்த ஜெயராஜனம் கேட்டபோது சிறிது நாட்கள் காத்திருங்கள் என கூறியுள்ளார். ஆனால் நாளுக்கு நாள் ஜெயராஜ் தரப்பு பிரசாந்திடம் வைத்திருந்த தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக முறித்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இது குறித்து பிரசாந்த் கேட்டபோது அவருக்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பிரசாந்த் இந்த விஷயத்தை தனது தந்தையிடம் கூறியிருக்கிறார். இதை கேட்டவுடன் அதிர்ச்சியடைந்த சதீஷ் மகனுக்கு காவல்துறையில் வேலை கேட்டு ஜெயராஜிடம் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் பணத்தை கொடுக்க முன்வரவில்லை. இதனால் விரக்தியடைந்த சதீஷ் இச்சம்பவம் குறித்து கோவை மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீஸில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட குட்டி என்கிற ஜெயராஜ் மற்றும் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் ஆகியோர் பண மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கும் கிருஷ்ணராஜ் என்பவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தற்போது எஸ்ஐ வேலை வாங்கி தருவதாக சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.